வணக்கம். பிசில் செய்திகள். ஜெயக்குமார் தொடர்பான ஆடியோவை வெளியிடுவேன், தினகரன் ஆதரவாளர். அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்பான வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும், அவற்றை வெளியிட்டால் ஜெயக்குமாரின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் எனவும் தினகரன் ஆதரவாளர் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர் காசோக்கியின் உடல் பாகங்கள் துருக்கியிலுள்ள சவுதி தூதரின் வீட்டு தோட்டத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்த வழக்கில் மு.க. ஸ்டாலின் ஆஜர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்த அவதூறு வழக்கில் மு.க. ஸ்டாலின் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். மாயமான ஐம்பொன் சிலைகள், 5 பேர் கைது. விழுப்புரம் அருகே மாயமான 4 ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டன. சிலைகளை திருடி அவற்றை விற்க முடியாமல் வனப்பகுதியில் வீசி சென்ற 5 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். நடிகர் விஜய் குட்டி குழந்தையை தனது மடியில் வைத்து கொஞ்சும் காட்சி இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்நிகழ்வு சர்க்கார் படப்பிடிப்பின் போது நிகழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. சச்சின் சாதனையை முறியடிப்பாரா விராட் கோலி? வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடைபெற உள்ள ஒருநாள் போட்டியில் இன்னும் 47 ரன்கள் எடுத்தால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அதிக ரன்களை எடுத்த இந்திய வீரர் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசில் செய்திகளுக்காக பிரவீன்குமார்.